வணக்கம் மக்களே, இந்த வாரம் நாம பார்க்க போற முதல் விமர்சனம் ஜுராசிக் யூனிவர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் படத்தினுடைய விமர்சனத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இந்த ஜுராசிக் படம் தான் கடைசி பாட்டு, இதுக்கப்புறம் ஜுராசிக் சம்பந்தமான படங்களே வராது அப்படின்னு நிறைய கதைகள் ஆன்லைனில் ஓடிட்டுருக்கு. பட் கண்டிப்பாக அது உண்மை கிடையாது. மேபி ஜுராசிக் வேர்ல்டில் இது மூன்றாவது பாகம், அதில் மட்டும் இதில் கடைசி பாகமாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜுராசிக் படங்கள் வரதான் போகுது, அதுக்கான லீடும் படத்துக்குள்ளே நம்ம கவனிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடைசியாக 2018 நம்ம பார்த்தா ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டம் படத்தினுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன். அந்த படத்தில் நாம் பார்த்த மெய்சி அப்படிங்கிற அந்த குழந்தையை வந்து இந்த படத்தில் ஒரு கும்பல் கடத்திட்டு போகிறாங்க. ஸோ கிறிஸ் ஃப்ராட் மற்றும் பிரைஸ் டாலஸ் ஹாவர்ட் ரெண்டு பேருமே அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. இன்னொரு பக்கம் அன்றை கணித்தார் சூர்யா அப்படிங்கிற மாதிரி நாம் காப்பான் படத்தில் பார்த்த லோக்கஸ்ட் அட்டாக் இந்த படத்தில் நடக்குது, அதாவது வெட்டுக்கிளி தாக்குதல். அதுவும் ஒவ்வொரு வெட்டுக்கிளியும் ரொம்பவும் பெரிய பெரிய சைஸில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு ரொம்பவும் விசித்திரமாகவே இருக்குது. ஸோ சாம் நீல் மற்றும் லாரா டேரன் ரெண்டு பேரும் அது எப்படி நடக்குது அப்படின்னு அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு குழுக்களுடைய தேர்தல் பணியும் எப்படி நடக்குது, அவங்களுக்கான பதில் கிடைச்சதா இல்லையா, எதிரிகளின் சதித்திட்டம் உயிரிழக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன் படத்தினுடைய மீதி கதை. ஜுராசிக் யூனிவர்ஸில் நம்ம பார்த்த பல அபிமான முகங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கிறிஸ் ஃப்ராய்ட் வழக்கம் போல் ஜுராசிக்கை ஒத்த கையால் கண்ட்ரோல் பண்ணுறது, சண்டை காட்சிகள், பைக் ஸ்டண்ட்டுன்னு நிறைய காட்சிகளில் மனுஷன் கலக்கியிருக்காரு. சாம் நீல் மற்றும் லாரா டேரன் ரெண்டு பேருக்குமான நடிப்பு இந்த படத்தில் நல்லா இருந்தது. குறிப்பாக ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த கெமிஸ்ட்ரி விஷயங்கள் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிரைஸ் டாலஸ் ஹாவர்ட் அவங்களுடைய நடிப்பு இந்த படத்தில் ஒரு தாயின் பாச போராட்டம் மாதிரி, குழந்தைய அவங்க மீட்கிற காட்சிகள், ஜுராசிக்கிலிருந்து தப்பிக்கிற சிங்கிள் ஷாட் காட்சின்னு நடிப்பில் அவங்க மாறியிருக்காங்க. அந்த குழந்தை மெய்சியுடைய நடிப்பும் இந்த படத்தில் நல்லா இருந்தது. இந்த படத்தில் வரக்கூடிய நடிகளுடைய கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த பாங்கல தெரியும் அப்படிங்கிறதுனால பெருசாக படத்தில் ட்விஸ்ட் எதுவுமே இல்லாமல் நமக்கு எப்பவுமே யதார்த்தமாக இருக்கிற மாதிரி தான் படம் நகருது. ரெண்டாயிரத்தி 2015 இந்த சீக்குவலுடைய முதல் பாகமான ஜுராசிக் வேர்ல்டு படத்தை டைரக்ட் பண்ணின இயக்குனர் கொலின் ட்ரெவரோவ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சில பல காரணங்கள் காரணமாக செகண்ட் பார்ட்டில் டைரக்ட் பண்ணாமல் இருந்தார், இப்போ தேர்ட் பார்ட்டில் அகைன் ஜாயின் பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லா நடிகர்களுக்குமான ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சுருக்காங்க. படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே படம் ஆரம்பமாகும் போது கொஞ்சம் மெதுவாக ஆரம்பமாகிற மாதிரி இருந்தாலும் போக போக அப்படியே டாப் கியருக்கு மாறியது. ஹாலிவுட் படங்களுக்கே உரித்தான விஎஃப்எக்ஸ், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, சவுண்ட் எஃபெக்ட்னு டெக்னிக்கலி இந்த படம் வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த ஜுராசிக் படங்கள் இருக்கக்கூடிய ஹாரர் த்ரில்லர் படமாக இந்த படம் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்தினுடைய தமிழ் டப்பிங்கும் நல்லா இருந்தது, சில இடங்களில் டைமிங் காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம இனத்தோட அழிவை நோக்கி நாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். படம் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் நமக்கு ஒரு நல்ல ஹாலிவுட் ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் பயோசின் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழக்கமான ஜுராசிக் படம் பார்க்குற ஒரு டெம்ப்ளேட்டில் தான் படமே நகருது. ஜுராசிக் துரத்துறது, அவங்க ஓடுறது, கடைசியாக கிட்டக்கு வந்தோன்னு எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு நம்ம பார்த்த மாதிரி தான் இதெல்லாமே இருக்குது. கிளைமேக்ஸில் வழக்கம் போல் ஜுராசிக்கை யாரும் மாட்டிக்கிறாங்க, ஐயோ சோழி முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும்போது இப்போ வைக்கிறவா ட்விஸ்ட்டு அப்படின்னு இன்னொரு ஜுராசிக் அங்கே வந்துடுது. கடைசியில் அந்த ரெண்டு ஜுராசிக்கும் சண்டை போட்டுட்டு இவங்க எல்லோரும் எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அதே மாதிரி தான் காட்சி அமைப்புகள் இந்த படத்துலையும் வருது. பட் அது நமக்கு போர் அடிக்காமல் ஒரு சுவாரஸ்யமாக தான் நகர்ந்து போகுது. நடுவில் அங்கங்கே ஜம்ஸ்கேர் மொமெண்ட்ஸும் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி சேவை சண்டை, கெடா சண்டை அப்படின்னு பந்தயம் வச்சு போட்டி போடுவாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் ஜுராசிக் வச்சு போட்டி போடுறதுலாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி நாய்க்குட்டி மாதிரி ஜுராசிக்கை பெட்டாலாம் எடுத்து வளர்க்குறாங்க. அந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே அழகாக இருந்தது. அது இன்னொரு பிளேன் தானே? சரியா தெரியல. கிறிஸ் ஃப்ராட் தான் ட்ரெயின் பண்ணின ப்ளூக்கு இந்த படத்தில் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அந்த ப்ராமிஸை அவர் கிளைமேக்ஸில் நிறைவேற்றியும் காமிச்சிடாரு. அதுக்கு அந்த ப்ளூவுடைய ரெஸ்பான்ஸ் உண்மையிலேயே தியேட்டரில் எல்லாரையும் புல்லரிக்க வைக்கிற மாதிரி ரொம்பவும் அழகாகவே இருந்தது. படத்தினுடைய கிளைமேக்ஸில் அவங்க சொல்ல வந்திருக்க விஷயம் ரொம்பவும் முக்கியமானது, அது அழகாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் மனிதர்களும் ஒரு பகுதி தான். மற்ற உயிரினங்களுக்கு போக தான் இந்த உலகம் மனிதர்களுக்கு சொந்தமானது. இங்கே எல்லாருமே சமம், ஒன்றை சார்ந்து தான் இன்னொருத்தன் இருக்குது அப்படின்னு ரொம்பவும் அழகாகவே முடிச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த விஷயம் ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உணவு உற்பத்தியில் சில கார்பரேட் கம்பெனிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சியை இந்த படத்தில் போகிற போக்கில் அப்படியே டச் பண்ணிட்டு சொல்லியும் போயிருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன் ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸ் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் படமாகவும், புதுசாக பார்க்குற மக்களுக்கு ஒரு நல்ல
த்ரில்லரான விஷுவல் ட்ரீட் நடந்த ஒரு படமாகவும் இருக்கும். கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் தாராளமாக குழந்தைகளோடு இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம்.